அதியமான் காதலியின் 9வது அத்தியாயம். சாவகத்தின் தலைநகரில் அரண்மனை வளாகத்தில் வில் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. வளாகத்தின் ஒரு பக்கத்தில் வட்ட மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. எதிரே மக்கள் இல்லாத பக்கத்தில் ஒரு நீண்ட தரைப்பகுதி. அதிலே முதலில் 50 அடி தூரத்தில் ஒரு பெரிய வட்டப்பலகை. அதிலே வட்ட வளையங்களாக பல வண்ண வளையங்கள் தீட்டப்பட்டிருந்தன. எல்லா வளையங்களுக்கும் நடுவே மையத்தில் சிவப்பு வண்ணத்தில் ஒரு சிறு வட்டம் வரையப்பட்டிருந்தது. போட்டியில் கலந்து கொள்பவர்கள் வட்ட மேடையில் நின்று அந்த சிவப்பு வட்டத்தை குறிவைத்து அம்பெய்ய வேண்டும். அந்த சிவப்பு வட்டத்திற்குள் அம்பு பாய்ந்து குத்தி நின்றால் அந்த சுற்றில் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள். அடுத்த சுற்றுக்கு இன்னும் 10 அடி தூரம் தள்ளி அதே பலகையை வைப்பார்கள். இப்போதும் நடுவில் உள்ள சிவப்பு வட்டத்தை குறிவைத்து அம்பு எய்ய வேண்டும். சிவப்பு வட்டத்திற்குள் அம்பு குத்தி நிற்கும்படி வைத்தவர்கள் அந்த சுற்றில் வெற்றி பெற்று அடுத்த சுற்று போட்டிக்கு தகுதி பெறுவார்கள். இப்படியே 10 அடிகளாக பலகையை தள்ளி வைத்து கொண்டே போவார்கள். கடைசியில் ஒரே ஒரு வீரன் வெற்றி பெறுகிற வரை போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும். பெரிய மணி ஓசை ஒலித்ததும் போட்டி தொடங்கியது. போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் வரிசையாக வட்டமேடையில் பின்னே கையில் வில் அம்புகளுடன் நின்று கொண்டிருந்தார்கள். இளவரசன் கர்ணோ மட்டும் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். பக்கத்தில் ஒரு வேளையால் கையில் வில் அம்புகளுடன் பணிவாக நின்றான். இதை பார்த்ததும் அஞ்சியின் முகம் சுருங்கியது. இளவரசி, போட்டி என்றால் எல்லா போட்டியாளர்களும் சமம்தானே? உங்கள் இளவரசர் மட்டும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே என்று அகினோவுடன் மெல்லிய குரலில் கேட்டான் அஞ்சி. எப்போதும் இதுதான் வழக்கம். அண்ணன் மற்ற வீரர்களை சமமாக நினைப்பதில்லை என்று முணுமுணுத்தாள் அவள். போட்டி தொடங்கியதும் ஒவ்வொரு போட்டியாளரும் தன் முறை வந்ததும் வட்ட மேசையின் மேல் ஏறி நின்று வில்லை வளைத்து அம்பு எய்தார்கள். முதல் சுற்றில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்து 10 அடி தள்ளி வட்டப்பலகை வைக்கப்பட்டதும் மீண்டும் வரிசைப்படி வட்ட மேஜைக்கு வந்து அம்பு எய்தார்கள். இப்பவும் 3 சுற்றுகள் முடிந்துவிட்டன. ஆனால் இளவரசன் கர்ணோ அந்த 3 சுற்றுகளிலும் கலந்து கொள்ளவில்லை. கர்வம் பொங்க காலாட்டியபடி உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவன். அஞ்சி இளவரசியை திரும்பி பார்த்தான். அவளது பார்வையை புரிந்து கொண்ட அகினோ, அண்ணனுக்கு அத்தனை நம்பிக்கை, 4வது சுற்றில்தான் அம்பைய தொடங்குவார், கடைசி சுற்றில் அவர்தான் வெற்றி பெறுவார் பாருங்கள் என்று தெரிவித்தாள் அவள். ஒரு வீரனுக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் கர்வம் இருக்கக்கூடாது, வீரனுக்கு அடக்கம் வேண்டும் என்று மெல்ல சொன்னான் அஞ்சி. அவனுடைய வார்த்தைகளின் உள்ளர்த்தம் அவளுக்கு விளங்கவில்லை. 4வது சுற்றிலிருந்து போட்டியாளர்கள் ஒவ்வொருவராக தோல்வியடைய கடைசியில் கர்ணோதான் வெகு தூரத்திலிருந்து வட்டப்பலகையின் மையத்தில் அம்பெய்து வெற்றி பெற்றான். வில்லையும் அம்பையும் உயர்த்தி காட்டியவாறு சுற்றிலும் ஆணவத்தோடு பார்வையை சுற்றி வந்த இளவரசனை பாராட்டி எல்லோரும் பலத்த கையொலி எழுப்பி ஆரவாரம் செய்தார்கள். வெற்றி பெற்ற மகனுக்கு பரிசு வழங்க எழுந்தார் மன்னர். பொன் பதக்கத்தை மகன் கழுத்தில் அணிவிக்க அவர் முன்னால் வந்தார். அப்போது ஒரு குரல், நிறுத்துங்கள். குரல் கொடுத்தவன் அதியமான் அஞ்சிதான். எல்லோரும் திடுக்கிட்டு அவன் பக்கம் திரும்பினார்கள். அரசே, இந்த போட்டியில் நானும் கலந்து கொள்ளலாமா என்று பணிவுடன் மன்னரை பார்த்து கேட்டான். பக்கத்தில் இருந்த அகினோ பதறி போய்விட்டாள். இளவரசே, இளவரசே, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் தோற்று விடுவீர்கள், அண்ணனை வெல்ல முடியாது, உட்காருங்கள் உட்காருங்கள் என்று மெல்ல மெல்ல அவனிடம் அழுத்தமாக சொல்லி உட்கார வைக்க முயன்றாள் அவள். இளவரசே, ஒரு வீரனுக்கு அனுமதி மறுக்க என்னால் முடியாது. ஆனால் என் விருந்தினரான நீ இங்கே அவமானப்படுத்துவதற்கு என்னால் அனுமதிக்க முடியாது என்று விஜய மார்கோஸ் பரிவோடு சொன்னார். சற்றென்று இருக்கை விட்டு நடந்து மன்னனின் முன் வந்து வணங்கினான் அஞ்சி. மன்னிக்க வேண்டும் அரசே, போட்டியில் கலந்து கொள்ள எனக்கு அனுமதி வழங்குங்கள் என்று வேண்டினான் அவன். இதை பார்த்ததும் கடகட என்று சிரித்தான் கர்ணோ. அப்பா, இந்த இளவரசருக்கு அனுமதியுங்கள். வில் திறமையில் இந்த கர்ணோவை வெல்ல யாரும் இல்லை என்பதை இந்த தமிழ்நாட்டு வீரர் தெரிந்து கொள்ளட்டும் என்று கிண்டலாக சிரித்தவாறு தன் வில்லையும் அம்பையும் நீட்டினான் சாவக இளவரசன். வட்டமேடையை நோக்கி வந்த அஞ்சி அந்த வில்லை வாங்கி கொள்ளாமல் தோற்று போய் நின்று கொண்டிருந்த ஒருவருடைய வில்லையும் அம்பையும் வாங்கி கொண்டு மேடையில் ஏறினான். கடைசியில் கர்ணோ அம்பெய்து வென்ற தூரத்தில் வட்டப்பலகை இருந்தது. அஞ்சி வில்லை வளைத்து அம்பை தொடுத்து வழக்கம் போல் ஒரு வினாடி தன் ஆசிரியரை மனத்திற்குள் தியானித்து விட்டு குறியை பார்த்து அம்பே எய்தான். விற்றென்று பாய்ந்து சென்ற அம்பு சரியாக பலகையின் சிவப்பு மையத்தில் குத்தி நின்றது. கூட்டம் ஆர்ப்பரித்து கைதட்டி பாராட்டியது. அடுத்த சுற்று தொடர்ந்தது. ஒவ்வொரு 10 அடியாக பலகை தள்ளி வைக்கப்பட்டது. கடைசியில் கர்ணோவின் அம்பு குறிதவறி செல்ல அஞ்சியின் அம்பு குறியில் சரியாக பாய்ந்து குத்திட்டு நின்றது. கூட்டத்தின் ஆரவாரமும் கைதட்டலும் நிற்க வெகு நேரம் ஆயிற்று. வெற்றி பெற்ற அஞ்சி கர்ணோவின் தோளில் தட்டி கொடுத்து அணைத்து கொண்டு, இளவரசே, நீங்கள் மிக்க திறமைசாலிதான், சிறந்த வீரர்தான், என் மனமார்ந்த பாராட்டுகள் என்று பாராட்டிவிட்டு தொடர்ந்து மெதுவான குரலில் அவனுக்கு மட்டும் கேட்கும்படியாக சொன்னான் அஞ்சி.
ஒரு வீரனுக்கு அடக்கம்தான் மேலும் வலிமை அளிக்கிறது. அடக்கமில்லாத வீரம் முரட்டுத்தனம், வீரமில்லாத அடக்கம் கோழைத்தனம் என்று எங்கள் நாட்டில் சொல்வார்கள் என்றான் அவன். பொற்பதக்கத்தை வெற்றி பரிசாக அஞ்சிக்கு வழங்கிய மன்னருக்கு இரட்டை மகிழ்ச்சி. தன் மகனை விட சிறந்த வீரன் ஒருவனை பார்த்த மகிழ்ச்சியும், அந்த வீரனை தன் மருமகனாக்கி கொள்ளப் போகிற மகிழ்ச்சியும் அவரது கண்களில் போட்டியிட்டு மின்னின. தமிழ்நாட்டு அஞ்சி வெற்றி பெற்றதில் அகினோவுக்கு நெஞ்சம் மகிழ்ச்சியாலும் பெருமையாலும் பொங்கி நிறைந்தது. அவ்வளவு பெரிய கூட்டத்தையும் பற்றி கவலைப்படாமல் உணர்ச்சி பொங்க தன் கழுத்தில் கிடந்த பொன் மாலையை கலற்றி அஞ்சியிடம் கொடுத்தாள் அவள். இளவரசே, இது என்னுடைய தனிப்பட்ட பரிசு. உங்களுடைய ஒப்பற்ற வீரத்திற்கு இது குறைந்த பரிசுதான், என்றாலும் மனப்பூர்வமான பரிசு என்று அவள் சிரித்தபோது வட்ட வெளிகளின் ஓரங்களில் சிறு மடிப்புகள் தோன்றி சிரிப்பின் அழகை மேலும் அதிகப்படுத்தின. எதிர்பாராத தோல்வியை தனக்கு ஒரு வெளிநாட்டுக்காரன் ஏற்படுத்திவிட்டானே என்ற ஆத்திரம் கர்ணோவின் உள்ளத்திற்குள் தீயாக எரிந்து கனிந்து நீரு பூத்தது. மனதிற்குள் வஞ்சினம் உருவெடுத்தாலும் வெளியே அஞ்சியிடம் அன்போடு நடந்து கொள்வனைப் போல காட்டிக்கொண்டான் கர்ணோ. வாய்ப்பு வரும்போது அவனை வீழ்த்தி வெற்றி காண வேண்டும் என்ற வெறி கர்ணோவின் உள்ளத்துக்குள் தோன்றி வளர்ந்து கொண்டிருந்தது. மறுநாள் முதல் இளவரசி அகினோ அஞ்சியை தேரில் அழைத்து கொண்டு போய் நகரமெங்கும் சுற்றி காட்டினாள். பக்கத்தில் உள்ள சிற்றூர்களுக்கு போய் அங்குள்ள கலாச்சாரம், பண்பாடு, கலைகள், இசை முதலியவற்றை பற்றி விளக்கி சொன்னாள். அந்த நாட்டு கலாச்சாரம் எல்லாவற்றிலும் தமிழ் பண்பாடு பழக்க வழக்கங்கள் அடிப்படையாக அமைந்திருப்பதை பார்த்து வியப்பும் பெருமையும் அடைந்தான் அஞ்சி. ஒரு நாள் தேரோட்டியை வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவளே தனியாக அஞ்சியுடன் புறப்பட்டாள். ஏன் இளவரசி தேரோட்டி வேண்டாமா என்று பரபரப்புடன் கேட்டான் அஞ்சி. இன்று ஒரு முக்கியமான இடத்திற்கு போகிறோம், அங்கு மற்றவர்களை அழைத்து செல்ல வேண்டாம், நாம் மட்டும் போகிறோம் என்று அவள் புன்முறுவலுடன் கூறிவிட்டு புறப்பட்டதும் திகைப்பில் ஆழ்ந்தான் இளவரசன். தன்னும் தனியாக எந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறாள்? இருவரும் தனியாக அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன என்று புரியாமல் தேரில் அமர்ந்திருந்தான். அவளும் அதிகம் பேசாமல் ஏதோ சிந்தனை வயப்பட்டவள் போல் தேரை செலுத்தி கொண்டிருந்தாள். தலைநகருக்கு பக்கத்தில் ஒரு சிற்றூரை நோக்கி தேர் சென்று கொண்டிருந்தது. பாதையின் இருபுறங்களிலும் அடர்த்தியான மரங்களும் செடி கொடிகளும் மரகத போர்வை விரித்ததை போல் பச்சை பசையில் என்று பறந்து கிடக்கும் வயல்களும் கண்களை நிறைத்தன. வெள்ளை மேகங்களாக திரட்சியாக பூத்திருந்த உயரமான கருப்பு பயிர்கள் அவன் அங்கே வந்த இரகசிய நோக்கத்தை அஞ்சிக்கு நினைவூட்டின. அந்த பசிய பயிரின் தலைகள் காற்றிலே அலையலையாக வளைந்து நிமிர்வது நீல கடல் அலைகளின் ஏற்ற இறக்கம் போல் அழகாக காட்சியளித்தது. அரச தேர் ஒரு அழகிய சிற்றூருக்குள்ளே நுழைந்ததும் அங்கே இருந்த மக்கள் வியப்புடனும் பணிவுடனும் எழுந்து தேர் போவதை பார்த்தபடி நின்றார்கள். அந்த ஊரின் தெற்கு கோடியில் இருந்த ஒரு சிறு வீட்டின் முன்னால் தேரை நிறுத்தி இறங்கினால் அகினோ. பின்னாலேயே இறங்கிய அஞ்சி சுற்றுமுற்றும் பார்த்தான். இளவரசே, இங்கே உட்காருங்கள், ஒரு நொடியில் வருகிறேன் என்று அவனை முகப்பில் அமரச் செய்துவிட்டு வீட்டினுள் சென்றாள் அவள். சிறிது நேரத்தில் எடுப்பான உயரமும் சிவந்த உடலும் தீர்க்கமான ஒளி வீசும் கண்களுமாக ஒரு இளைஞனை அழைத்து வந்தால் அகினோ. அஞ்சியை பார்த்ததும் பணிவோடு கைகூப்பி வணங்கிவிட்டு அமர்ந்தான் அந்த இளைஞன். அவனுடைய கண்களிலேயே நிலவிய ஒளியைப் போல பார்வையிலே ஏதோ அவலம் அழுத்தமாக சுவடு பதிந்திருப்பதை கவனித்தான் அஞ்சி. இளவரசே, இவர் பெயர் சபார்டோ, மிக அருமையாக பாடுவார், இவர் பாட்டை கேளுங்கள் என்று அகினோ தானும் உட்கார்ந்து கொண்டு அந்த இளைஞன் பக்கம் திரும்பி பாடும்படி தலையசைப்பால் கட்டளையிட்டார். சபோட்டா பக்கத்தில் இருந்த யாழ் போன்ற இசைக்கருவியை மீட்டியபடி பாடத் தொடங்கினான். அவன் பாடிய பாடலின் மொழி புரியாவிட்டாலும் இசைக்கலையின் மென்மையான உணர்வலைகள் அஞ்சியின் உள்ளத்தில் ஊடுருவி சென்று தடம் பதித்தன. இசைக்கு மொழி வேற்றுமை ஏது? இசையே உணர்வின் உலக பொதுமொழிதானே. அந்த கலைஞனின் உணர்ச்சி கொப்பளிக்கும் இசை அதிர்வுகள் அஞ்சியின் ரசிக உள்ளத்திலும் அதே அலைவீச்சில் ஒளிப்பதிவுகளாக உணர்ச்சிகளை ஈர்த்து மயங்க வைத்தன. அந்த இனிய இசை ரசானுபவம் அஞ்சிக்கு நெடுங்கண்ணியின் பாடலை நினைவூக்கியது. அவளுடைய இசையிலே பெண்மையின் நளினமும் இனிமையும் பூரணமாக பரிமித்திருந்தன என்றால், இந்த இளைஞனின் இசையிலே ஆண்மையின் கம்பீரமும் அழுத்தமான லயமும் ஆரோகணமாக தலை தூக்கி நின்றன. அந்த இளைஞனின் அற்புத இசை அருவியிலே நெஞ்சம் நனைய நீராடிய உணர்ச்சிகளின் உந்துதலிலே சற்றென்று தன் கழுத்தில் இருந்த பொன் மாலையை கலற்றி அவனுக்கு அணிவித்தான் அஞ்சி. அருமை, மிக அருமை, மொழி அறியாமையையும் கடந்து உங்கள் இசை என் உள்ளத்தை தொட்டு உலுக்கிவிட்டது சபாட்டோ என்று மனம் நெகிழ்ந்து பாராட்டிய அஞ்சி சற்றென்று இளவரசியின் பக்கம் திரும்பினான். இளவரசி, இத்தகைய அபூர்வ இசைத்திறன் வாய்ந்த கலைஞனை இப்படி ஒரு சிற்றூரிலே அடைத்து வைத்திருக்கிறீர்களே, இவனை தலைநகரில் அரண்மனையிலேயே அரசவை கலைஞராக பாராட்ட வேண்டாமா?
இந்த கலைஞன் மூலம் உங்கள் நாடே உலக இசை அறையில் தலை நிமிர்ந்து நடக்கலாமே என்று படபட என புரிந்த இளவரசனை ஏறிட்டு பார்த்த அகினோவின் வட்ட விழிகளில் ஈரம் கசிய தொடங்கியது. சற்றென்று அவளுடைய வெண்முகத்தில் கருமேகம் படர்வது போல சோகம் படர்வதை கண்டு அஞ்சி திகைத்தான். இளவரசே, நீங்கள் இப்போது இவருக்கு பரிசாக அணிவித்த பொன் மாலை இவருடைய இசைத்திறமைக்கான அங்கீகாரமாக மட்டும் நான் நினைக்கவில்லை, எங்கள் வாழ்க்கைக்கான அங்கீகாரத்தின் அடையாளமாகவும் நான் கருதுகிறேன் என்று குரல் தழுதழுக்க அவள் கூறிய வார்த்தைகளின் முழு பொருள் அஞ்சிக்கு விளங்கவில்லை. முன்பு அவள் அவனுடைய வீரத்தை பாராட்டி பரிசளித்த பொன் மாலையை இப்போது இந்த இளைஞனின் இசையை பாராட்டி பரிசளித்ததினால் அவளுக்கு ஏதாவது தார்மீக தூண்டுதல் ஏற்பட்டிருக்குமோ? சிந்தனையில் குழப்பமே மிஞ்சியது அவனுக்கு. இளவரசி, என்ன சொல்கிறீர்கள் என்று பரபரத்தான் அஞ்சி. சில வினாடிகள் சபோட்டாவை உற்று பார்த்துவிட்டு இளவரசன் பக்கம் திரும்பினாள் அகினோ. இளவரசே, இந்த இளைஞர்தான் என் காதலர் என்று மெல்லிய குரலில் ஆனால் கன்னங்களில் ஊடுருவிய நாண செம்மை போல் அழுத்தமாக அகினோ கூறியதும் தூக்கி வாரி போட்டது அஞ்சிக்கு. இளவரசி என்று மேலே பேச முடியாமல் தடுமாறினான் அஞ்சி. உங்களைப் போல்தான் என் தந்தையும் இதை கேட்டதும் அதிர்ந்து போய்விட்டார். ஒரு மன்னனின் மகள் ஒரு அரசாங்க வேலைக்காரனை காதலிப்பதா என்று சீறி இவரை வேலையிலிருந்து நீக்கி சிற்றூருக்கு அனுப்பிவிட்டார். எனக்கு கட்டுக்காவல் அதிகமாக்கப்பட்டது. நான் என் காதலில் உறுதியாக நிற்கிறேன், ஆனால் அதைவிட உறுதியாக என் தந்தை நிற்கிறார் என்று முகமெல்லாம் சோகத்தால் இருள் பரவ வேதனையோடு சொன்னாள் அகினோ. இதை கேட்டதும் அஞ்சியின் நெஞ்சுக்குள் பழைய நிகழ்ச்சிகள் அணிவகுத்து நின்றன. அங்கே ஒரு சாதாரண பெண்ணை இளவரசன் காதலிப்பதற்கு தடைகள். என் கதையும் இதே கதைதான் என்று மெல்லிய தனக்கு மட்டும் கேட்கும்படி பலவீனமான குரலில் முணுமுணுத்து கொண்டான் அஞ்சி. எங்கள் காதல் நிறைவேற சிறந்த இசை ரசிகரான நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று தொடங்கினாள் இளவரசி. நானா? உங்கள் காதலுக்கு வெளிநாட்டுக்காரனான நான் எப்படி உதவி செய்ய முடியும் என்று புருவத்தை உயர்த்தினான் அவன். நீங்கள் தான் உதவ முடியும் இளவரசே. இந்த சாதாரண குடிமகனுக்கு என்னை மனம் செய்து கொடுக்காமல் என் தந்தை யாருக்கு மனம் செய்து கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார் தெரியுமா என்று கேட்டுவிட்டு சில வினாடிகள் அமைதியாக இருந்த அவள் தொடர்ந்து உங்களுக்கு என்றதும் மீண்டும் தூக்கி வாரி போட்டது அஞ்சிக்கு. ஆமாம் இளவரசே, வலிமையிலும் வணிக வளத்திலும் சிறந்த தமிழ்நாட்டு இளவரசன் ஒருவனுக்குத்தான் தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது என் தந்தையின் ஆசை. இந்த ஆசையை குறிப்பாக எழுதி தமிழ்நாட்டு மன்னர்களுக்கு இரகசிய கடிதம் எழுதியிருந்ததும் எனக்கு தெரியும். அதிலும் நீங்கள் என்னோடு வந்ததும் அவருக்கு மிகவும் நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே சற்றென்று குறுக்கிட்டான் அஞ்சி. அப்படி என்றால் என்னை ஏன் துணையாக வர அனுமதித்தீர்கள்? வந்தது போல் நானே போய்விடுகிறேன், நீங்கள் துணையாக வர வேண்டாம் என்று சொல்லி மறுத்திருக்கலாமே என்று கேட்டான் அஞ்சி. துணையாக வரும் உங்களை வைத்தே என் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறேன் என்று அகினோ நிதானமாக சொன்னதும் அதிர்ந்து போனான் அவன். அகினோவின் திட்டம் என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.